மமுகாவோட தரப்பு ஒத்துக்கிட்டேன். தர்பு என்ன ஒத்துட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமா சார், மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு ஒரு விஜய் சார் ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்க அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணது இல்ல ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன வில்லனா கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது இல்லை, நான் பதிலாக சொல்லிட்டேன் நான். அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன் நாகின் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருந்தது, அதனால் வந்து பண்ணுறாங்க. என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மமுகாவோட தரப்பு ஒத்துக்கிட்டேன்? தர்பு என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமா சார், மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ சட்டுக்கு ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க, அவங்கள சேர்த்து விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ சட் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஆறு ஒன்றா ஃபோன் பண்ணி மம்முக்கா பேச சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து ஓகே சார். ஸோ நான் பேசினேன் அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார், இட்ஸ் அ ரெஸ்பெக்ட் யூ வாட் இஸ் தேர் சார். நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் நான் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இதை நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தாவில் ரெண்டு காசு கூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். அது அவன்டைக்கு ஒரு ஃபோட்டோ வருது. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பையன், அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில், ரஞ்சித் சாரும் சரி மம்முட்டி சாரும் சரி, ரெண்டு பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்க போட்டு காமிச்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன் நான். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சு மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு காமிச்சேன், தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அது எனக்கு ரொம்ப, ஐ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கிரேட் பர்சனாக இருக்கேன், நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? இப்போ உங்களோட இன்டென்ஷன் இதுதான், இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது.